எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு விஜயசுமார் அவர்களுக்கும் படத்தின் கதாநாயகன் ஹரிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் விழா நாயகர்கள் சபேஷ் மோர்லி அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த சங்கராபுரம் படத்தை பற்றி என்கிட்ட ஹரிக்குமார் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி நானும் அவரும் ஒரு 2 மாதம் பேசிகிட்டு இருக்கிறோம். கதைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் இந்த படத்தோட கதையை பற்றி என்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும் சார், எனக்கு இந்த படத்தில் வந்து 3 காலகட்டங்கள் நடக்கக்கூடிய கதையாக அந்த கதை பண்ணியிருக்குது அப்படின்னு அந்த கதையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தில் வந்து அவருடைய பங்களிப்பும் ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு கதை திரைக்கதை சம்மந்தப்பட்டு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் ஹரிக்குமார் கூட நான் பேசுகிறப்பெல்லாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கதை நாலேஜ் இருக்குது அப்படின்னு நானே வந்து சொல்லிக்கிட்டேன். இப்போ தேனப்பன் சார் சொன்ன மாதிரி அவர் பண்ண படங்களை பார்த்தாலும் இது தெரியும், தெளிவான கதைகளை மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுவார். அதே மாதிரி செலக்டிவாக தான் படங்களும் பண்ணியிருக்காரு. மதுரை சம்பவத்திலேருந்து இப்போ சங்கராபுரம் வரைக்கும் அவருடைய செலெக்ஷன்ஸ் ரொம்ப சாய்ஸ்லாம் கரெக்டாக இருந்திருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து பாடல்கள் இப்போ பார்த்தோம், எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக அவர் ஹரிக்குமார் சார் ஹோரியோகிராஃப் பண்ணி இந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை வாழ வைத்து கொண்டு இருப்பது சிறிய பட தயாரிப்பாளர்கள் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது, உற்று கவனித்தால் நன்றாக தெரியும். இன்றைய தமிழ் சினிமா போய்கொண்டிருப்பது சிறிய தயாரிப்பாளர்களால் மட்டும்தான். பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து 12-13 என்ற ரேஞ்சுக்கு சம்பளமும் அதே போல் தயாரிப்பாளர்களிருந்து மற்ற அதர் திங்ஸ் எல்லாமே ஹீரோவை சம்பந்தப்பட்டும் அவரை சுற்றி இருக்கிற கூட்டங்களை சுவைத்து போய்கொண்டிருக்கும் சூழலில் இன்று பலவிதமான தமிழ் சினிமாக்கள் வந்து கொண்டு இருக்கிறதும் வாரத்திற்கு 1-2 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சினிமா எடுக்கிறது கஷ்டம், சினிமா எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம், எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம், மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது கஷ்டம், பப்ளிசிட்டி பண்ணுறது கஷ்டம்னு எல்லாருமே எல்லா மேடைகளையும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையும் அதுதான். இன்றைய காலகட்டத்தில் வந்து சிறிய தயாரிப்பாளர்கள் படம் எடுத்துட முடியும், ஆனால் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்துட்டு இப்போ ரவிக்குமார் சார் மேடையில் இருக்கார். என்னுடைய முதல் படம் மகாபரப்பு பண்ணுறப்போ எனக்கு ரவிக்குமார் சார் ஒரே ஒரு நாள் எனக்கு சொன்னார், ரவிக்குமார் சாரே மறந்துருப்பார், மடரமாமா அவருடைய கால்ஷீட் ஆட்சியோடைய கால்ஷீட் கேட்டு போயிருக்கும்போது என்னை கூப்பிட்டு ரவிக்குமார் சார் சொன்னார், நாளைக்கு எனக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் தெரியுமா, 12 பேர் காம்பினேஷனு, நீங்கள் முதல் படம் டைரக்டரு, ஆஃப் டே ஆட்சிக்கு டேட்டு கேட்குறீங்க, நான் அனுப்பி வைக்கிறேன், ஆனால் கரெக்டாக நீங்கள் பண்ணோம்னே திருப்பி அனுப்பிடுவீங்களான்னு கேட்டார். சார் அன்னைக்கு கண்டிப்பாக அனுப்பிடுவேன் சார், இல்லை நீங்களாம் புதுசாக ஒரு டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அப்புறம் இழுத்துட்டிங்கன்னா நான் மாட்டிக்குவேன், நீங்கள் புது டைரக்டர்ன்றதால நான் வந்து உங்களுக்கு வந்து ஹாஃப் டே அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன், 12 மணிக்கு அனுப்பி விட்டுருணும், ஓகே என் மேனேஜர் அங்கே நிற்பார், நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூட்டு வந்துடுவாங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக அனுப்பிடுவேன் சார், நிச்சயமாக அனுப்பிடுவேன் சார்னு அதே மாதிரி நான் வந்து சொன்ன மாதிரி 12 மணிக்கு நான் அனுப்பிவிட்டேன். அவர் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்த டேட் அது. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது சொன்னார், பரவாயில்லையே கரெக்டாக சொன்ன மாதிரி அனுப்பிட்டீங்களே அப்படின்னாரு. இன்னொரு விஷயம் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டாரு, பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சுலாம் பண்ணிட்டாரு, ஆனால் சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கும் சின்ன பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி படம் எடுக்கிறதுக்கும் தமிழ் சினிமாவுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பிதாமகன் கே.எஸ். ரவிக்குமார் சார் தான். அவருடைய வழித்தோன்றல் தான் இன்றைக்கி சின்ன படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. நான் கூட பெரிய பட்ஜெட் படம் பண்ணியிருக்கேன், சின்ன பட்ஜெட் படம் பண்ணியிருக்கிறேன், மீடியம் பட்ஜெட்லேயும் படம் பண்ணியிருக்கிறேன். ஸோ படங்கள் எந்த பட்ஜெட்டில் படம்ன்றோன்ற முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறோன்ற முக்கியம். நிச்சயமாக அப்படி இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. இந்த சங்கராபுரம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று கூறி நான் வாழ்த்துக்கு வர